ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் எண்ணெயில் போட்ட உடனே அதிரசம் பிரியாமல் நல்ல சாஃப்டாக எப்படி செய்யலான்ற டிப்ஸோட தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அதிரசம் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு போயிடுன்ற பயம் நிறைய பேருக்கு இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு 3 டிப்ஸை வந்து கரெக்டாக ஷேர் பண்ணுறேன். அந்த டிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அதிரசம் பிரியாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடைகளில் மாவு பச்சரிசின்னு கேட்டே வாங்குங்க. சாப்பாட்டு பச்சரிசி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பச்சரிசி இருக்குது, ஆனால் மாவு பச்சரிசி தான் அதிரசம் பர்ஃபெக்டாக வரும். இது ஒரு டிப்ஸு. நான் இன்றைக்கி சரியாக 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தாராளமாக ஊறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே ஊற விட்டுறாதீங்க, 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு வெள்ளை துணியை பரப்பி ஃபேனுக்கு அடியில் ஒரு 15 நிமிஷம் போல் காய வச்சாலே போதும். ரொம்ப நேரம்லாம் காய வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு கரெக்டான பதம் காமிக்கிறேன், அரிசி காயிற பதம். இப்போ நான் அரிசியை வந்து காய வச்சுருக்கேன். கையில் தொட்டு பார்த்தோன்னா என் கையும் ஈரமாக இருக்குது, அரிசியும் கையில் வந்து ஒட்டுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காய வைக்கும் போது இருக்கிற பதம். இப்போ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் இப்படி தொட்டு பார்க்குறேன், நல்லா அழுத்தி இப்படி தொடணும். தொடும்போது ஈரம் இல்லை, ஆனால் அரிசி ஒட்டுது. அப்போ கையில் ஈரம் கிடையாது, ஆனால் அரிசியில் லைட்டான ஈரப்பதம் இருக்குது. இதுதான் வந்து சரியான பதம். இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக அதிரசத்துக்கு மாவு வந்து ஈரமாவாக இருக்கணும். இன்னொன்று, நம்ம மிக்சியில் தான் இதை வந்து அரைக்கணும், மிஷினில் கொடுத்து அரைக்கக்கூடாது. மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து சூடாகிடும், கண்டிப்பாக அதிரசம் உதிர்ந்து போகும், வரவே வராது. அதாவது எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிடும். மாவு வந்து ஈரமாவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதம். இதில் இதுதான் வந்து சரியான பதம். மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரை அரைக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரளவுக்கு நைஸாக அரைப்பட்ட பிறகு சல்லடை வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய சல்லடை வந்து இப்போ கிடைக்குது, அதுலேயே வந்து மாவு சலிக்கிற சல்லடை ரொம்ப நைஸாக சலிக்கிற சல்லடையை பார்த்து பயன்படுத்தணும். இப்போ இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சிக்கங்க. மறுபடியும் கொஞ்சம் மீறும், இதை மறுபடியும் மிக்சியில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மறுபடியும் சலிச்சிக்கணும். மேக்ஸிமம் மாவு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, கடைசியாக கொஞ்சமாக அந்த லைட்டாக குறகுறப்பு இருக்கும், அதை வந்து எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப மாவு நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது சலிக்கும் போது வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை பாகு வந்து கரெக்டான அளவுகளில் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஈரமாகவே இருக்குது. எப்பவுமே வந்து ஈர அரிசி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு நல்லா நைஸாக அரைப்படும். அரிசி காய வைக்கும் போதே இந்த வெள்ளத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க, பாகு வெள்ளம், மண்ட வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதிரசத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான வெள்ளம். இது இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் கத்தியை பயன்படுத்தி, உடைக்காம கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி செதுக்கிக்கிங்க. செதுக்கும் போது உங்களுக்கு அளவுகள் அளக்கிறதுக்கு வந்து சரியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி செதுக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிசி அளந்தோம்ல, அதே கப்லே எடுத்துக்கலாம். 1/4 கப் வெல்லம், அதாவது நீங்கள் 1 கிலோ அரிசி பயன்படுத்தினாலும் 1/4 கிலோ வெல்லம் பயன்படுத்தணும். 1 கப் எடுத்தாலும் 1/4 கப் வெல்லம் வந்து பயன்படுத்தணும். வெல்லம் நான் மறுபடியும் சொல்கிறேன், மண்ட வெல்லம் இல்லைன்னா பாகு வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம மாவு நம்ம சலித்து வச்சதுக்கப்புறமா இந்த பாவை வந்து நம்ம காய்ச்சணும். அதே மாதிரி மாவு சலித்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, மாவு காய விடக்கூடாது. இப்போ இது நம்ம நல்ல ஒரு அடிகனமான கடாய் இல்லைனா மண் பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துங்க, இல்லைனா நான்ஸ்டிக் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துடலாம். ஸ்டவ் நான் இன்னும் ஆன் பண்ணல. கூடவே 1/4 கப்பு அளவு தண்ணி, அதாவது 1/4 கப்புக்கு குறைவாக கூட சேர்க்கலாம், ஆனால் நிறைய சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்தாலும் சரி அந்த கப்பால் 1/4 கப்புக்கு குறைவாக தண்ணி சேர்த்துக்குங்க. கிராம அளவுகளை விட வீட்டில் இருக்கக்கூடிய கப்பை பயன்படுத்தி அளக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும்னு சொல்லுவேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டும், பாக ஆகணும் கிடையாது, கரைஞ்சி வரட்டும். அதில் வந்து அந்த தூசு துரும்பலாம் இருக்கும்ல, அது எடுக்கிறதுக்காக. இப்போ கரைஞ்ச பிறகு இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம்.
வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த கடாயை நான் கழுவிட்டு ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த தூசு திரும்ப எல்லாமே இந்த வடிகட்டியில் வந்துடும். இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாகாக காய்ச்சணும். கரெக்டாக பாக ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்துக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினிங்கன்னா சட்டுன்னு வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, இது வந்து வாசனைக்காக தான், இந்த அளவுகளில் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிட்டிகை உப்பு. எப்பவுமே இனிப்பு சுவை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து செய்யும் போது அதனுடைய சுவை வந்து நல்லா கூடுதலாக எடுத்து கொடுக்கும். இப்போ பதம் உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துங்க, கொஞ்சம் கிளியரான பாத்திரம் எடுத்துங்க, தண்ணீர் எடுத்துங்க. லைட்டாக அப்படி ஒரு சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் கரையுது பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் போட்டவுடனே அதிரசம் வந்து பிரியும். உங்களுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டேஜாக காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தட்டில் காமிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக தங்குது, மேலே லைட்டாக கரையுது. இதுவும் சரியான பதம் கிடையாது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. இந்த பதத்திலே பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாவு கொட்டி கலந்துருவாங்க. அந்த மாதிரி கொட்டி கலக்கும் போது கரெக்டான பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெயில் போட்டவுடனே பட்டுன்னு பிரிஞ்சு போயிடும். இப்போ நான் அடுத்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் காமிக்கிறேன். சேர்த்தெல்லாம் ஒரு சொட்டு போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ கையில் கரையில் பாருங்க, உங்களுக்கு சேர்த்த உடனே கரையில் அடியில் போய் தங்குது. அதே சமயத்தில் கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டணும். உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி மாதிரி, தக்காளி அழுத்திங்கன்னா வளவல்னு தக்காளி பதத்துக்கு வரணும். ரொம்ப கல்லு மாதிரி இருந்துடக்கூடாது. கல்லு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் கல்லு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி தக்காளி பதத்துக்கு இருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா உள்ளே போய் விழும்போது தக்காளி மாதிரி லைட்டாக அமைங்கி இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. அதே சமயத்தில் தண்ணியில் கரையக்கூடாது. இதுதான் சரியான பதம். இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் சிம்மில் வச்சிடணும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த வெள்ளம் மாறிடும். அதனால ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பதத்தை செக் பண்ணுங்களேன். நிதானமாக செக் பண்ணுங்கள், பயப்படாமல் செக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இறக்கிட்டு ஒரு ஆள் கூட இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு உட்டன் கரண்டி, மரக்கரண்டி இருக்குல்ல, அது பின்பக்கமாக வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எடுத்தோடனே எல்லா மாவையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெள்ளப்பாகு கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் சேர்க்க சேர்க்க அந்த வெள்ளம் வந்து நல்லா உள்வாங்க ஆரம்பிக்கும் அந்த பாகு வந்து. இப்போ பாருங்க, நான் எல்லா மாவுமே சேர்த்துட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு மாறிடும். உங்களுக்கு இப்போ இலகின மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நேரம் ஆக ஆக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஆற ஆற இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நான் எப்போ பண்ணேன் அப்படின்ற டைமிங்கை வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். காலையில் ஒரு 7 மணி போல் அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 8 மணிக்குள்ளே ஆகிடும். அரிசி ஊற வச்சு இந்த வெள்ளப்பாகு எல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 8 மணி போல் ஆகிடும். இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு 8 மணி போல், அதாவது இப்போ இது வந்து மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா வந்து நல்லெண்ணெயோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு ஓப்பன்லேயே வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 லிருந்து 12 மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஊறணும். நைட் 8 மணிக்கு சுட்டிங்க, காலையில் இந்த மாவு ரெடி பண்ணுறீங்க 8 மணிக்குன்னா, நைட் 8 மணிக்கு சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை மறுநாள் காலையில் கூட நீங்கள் சுடலாம். ஆனால் அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நான் நைட்டு 8 மணி போல் எடுக்கிறேன். மாவு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான டிப் சொல்கிறேன். இந்த இடத்துல மாவு ரொம்ப இலகின மாதிரி இருக்குது, கையில் எடுத்தோடனே மாவு அப்படியே வளவளன்னு வருது அப்படின்னா வீட்டில் பச்சரிசி மாவு இருக்குல்ல, அந்த பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு வச்சுருப்போம் பாருங்க, அதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. மாவு சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வர்ற அளவுக்கு கலந்துட்டு மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணெயில் பிரியாமல் இருக்கும், வளவலன்னு இல்லாமல் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். இல்லை மாவு எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி எடுத்துங்க. அப்படி வச்சுட்டு மேலே அந்த கவரை அப்படி வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு கட்டை வரல இல்லைனா இந்த மாதிரி ஆள்கட்டி வரலால் லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டு ஓரங்களில் தடவி விட்டாலே போதும், ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சிடும். இது இப்போ நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும்.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே பட்டுன்னு வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி ஆகிடும். அதே மாதிரி எண்ணெய் காயாமல் இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது எண்ணெய் வந்து கண்டிப்பாக சூடாக இருக்கணும், ஆனால் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் காயாமல் எண்ணெய் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரியும் எண்ணெயில் போட்ட உடனே. இப்போ அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. அதிரசம் மட்டுமே எப்போவுமே போட்ட உடனே வெந்துடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் சூடே இல்லாமல் இருந்துடக்கூடாது. சூடே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, அதாவது மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிரசம் பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா சூடாக தான் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப சூடாக இருந்துட்டால் தான் மேலே வந்து பட்டுன்னு கருகின மாதிரி ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தோசை தெளிப்பியை பயன்படுத்தி இது மேலே இப்படி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை லைட்டாக இன்னொரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டு நம்ம விட்டோன்னா அழகாக அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். அவ்வளோதான். இதே மெத்தட்ல நீங்கள் அடுத்தடுத்த அதிரசமும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அவ்வளோதான், சூப்பரான அதிரசம் ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு நான் பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல அழகாக சாஃப்டாக வருது பாருங்கள். அதிரசம் மட்டுமே எப்பவுமே ஊற ஊற தான் ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது நாம் வந்து உங்களுக்கு நல்லா சூடாகவே இப்போ வந்து பிரித்து காமிக்கிறேன். இன்னும் நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக, அதாவது மறுநாள் அதுக்கு மறுநாள் போக போக தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 20 நாள் 25 நாள் வரைக்கும் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.